நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பயிற்று படைப்பகத்தோட இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, லெமுரியா கண்டம் அப்படிங்கிறது ஏன் உண்மையில் இல்லவே இல்லை, லெமுரியா கண்டம்ங்கிற அந்த கருதுகோளே ஏன் தவறானதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வந்து இந்த இடத்துல குமரி கண்டம் பொய்யானதுன்னோ குமரி கண்டம் தவறானதுன்னோ சொல்லவே இல்லை. குமரி கண்டம்ங்கிற ஒன்று இருந்தது 100% உண்மை. நான் இங்கே சொல்கிறது லெமுரியா கண்டம்ங்கிறத பற்றி. இதை கேட்குற உங்களில் சில பேருக்கு வந்து அப்போ குமரி கண்டம்ங்கிறதும் லெமுரியாங்கிறதும் வேற வேறையா, ஒன்று இல்லையா அப்படின்னு தோணலாம். அப்போ குமரி கண்டம்னா என்ன, லெமுரியா கண்டம்னா என்ன, குமரி கண்டத்துக்கும் லெமுரியா கண்டத்துக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன, லெமுரியா கண்டம்ங்கிற ஒன்று ஏன் அறிவியலுக்கு புறம்பானது, அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா தமிழர்கள் பொதுவாக வந்து எப்பயுமே அறிவியல் நோக்கோட பேசுகிறவங்க. நம்ம எதை சொன்னாலும் வந்து இப்போ சங்க இலக்கியங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா ஆதாரபூர்வமாக அறிவியலுக்கு உட்பட்டு தான் நம்ம சொல்லுவோம். அதனால தான் வந்து அந்த கூற்றை இன்றைக்கி நம்ம அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடிஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் கூட சில இடங்களில் தமிழர்கள் வந்து அறிவியலுக்கு பொருந்தாத சில விஷயங்களையும் இன்னமும் மேற்கோள் காட்டுறது நடந்துகிட்டு இருக்குது. அதை தவிர்க்கணுங்கிற வகையில் தான் லெமுரியா கண்டம்ங்கிற ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கருதுகோளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். தமிழக வரலாற்றை பற்றியும் தமிழ் வரலாற்றை பற்றியும் படிக்கிற எல்லாருமே குமரி கண்டம் லெமுரியா கண்டம்ங்கிற வார்த்தைகளை கடந்து தான் வந்திருப்போம். முதல்ல குமரி கண்டம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். குமரி கண்டம்ங்கிற வார்த்தை முத முதல்ல எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியத்தின் 50 காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் பாண்டிய அரசனோட பெருமையை சொல்கிற ஒரு இடத்துல குமரி கண்டம் பற்றின குறிப்பு இடம்பெறுது. பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி அப்படின்னு இந்த வரிகளில் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முன்னாடி உன்னுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த பக்ருளி அப்படிங்கிற ஆற்றையும் குமரிங்கிற மலைத்தொடரையும் கடல் கொண்டுகிட்டப்போ அப்பையும் மனம் தளராமல் வடக்கு இருந்த கங்கை ஆற்றையும் இமயமலையையும் எல்லையாக கொள்ளும் அளவிற்கு தன்னுடைய ஆட்சி பரப்பை மீண்டும் நீட்டித்து கொள்ள தெரிந்த புகழ்மிக்க பாண்டிய அரசனே அப்படிங்கிறது தான் இந்த வரிகளுடைய அர்த்தமாக இருக்குது. இந்த பாடலில் வர்ற பக்ருளியாறு, குமரி மலைத்தொடர் இதை பற்றியெல்லாம் வந்து மேற்கொண்டு நம்ம இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு தேடுறப்போ சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியாருக்கு நல்லாருடைய உரையிலிருந்து தான் நமக்கு வந்து அந்த பகுதியை பற்றி தெரிய வருது. அடியாருக்கு நல்லார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துல பக்ருளியாறு குமரி மலைத்தொடர் தவிரவும் 49 நாடுகள் இருந்ததாக அவர் சொல்கிறாரு. அந்த நாடுகளோட பெயர்களாக 7 தெங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 முன்பாலை நாடு, 7 பின்பாலை நாடு, 7 குறும்பனை நாடு, 7 குன்ற நாடு, 7 குணக்காரை நாடு அப்படிங்கிற பெயர்களை நமக்கு அடியாருக்கு நல்லார் கொடுக்கிறாரு. பாண்டியர்களுடைய நாட்டை கடல் கொண்ட அந்த செய்தி சிலப்பதிகாரம் தவிர கலித்தொகையிலையும் காணப்படுது. கலித்தொகையில் வரக்கூடிய வரிகள், மலி திரை யூர்ந்து தன் மண் கடல் வௌவலின் மெலிவின்றி மேற்சென்று மேவார் நாடு இடம்பட புலியொடு வில் நீக்கி புகழ் பொறித்த கிளர்கெண்டை வலியினால் வணக்கிய வாடாசீர் தென்னவன் அப்படின்னு கலித்தொகை பாண்டியர்களை போட்டிருது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியை கடல் கொண்ட போதும் அதனால் வந்து எந்த ஒரு மனத்தளரும் அடையாமல் சேரர் சோழர் ஆகிய பிற அரசர்களுடைய பகுதிகளெல்லாம் வென்று அவர்களுடைய புலி சின்னத்தையும் வில் சின்னத்தையும் நீக்கி தன்னுடைய கெண்டைமீன் சின்னத்தை பொறித்து அந்த பகுதியிலே தனிதாக்கி ஆட்சி செய்த பெருமைமிக்க பாண்டியன் அப்படின்னு இந்த இடத்துல பாண்டியர்கள் பாராட்டப்படுறாங்க. பாண்டியர்கள் தங்களுடைய நிலத்தை கடலிடம் இழந்தது குறித்த குறிப்பு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் அப்புறம் கலித்தொகை தவிர இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிற இன்னொரு இலக்கண நூல்லையும் காணப்படுது. இது வந்து அனைத்து தமிழறிஞர்களும் பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக தான் இருந்திருக்கு. தேவநேய பாவாணர் வந்து இந்த கருத்தை வந்து ஆணித்தரமாக ஏற்றவராக இருக்கிறாரு. அதே மாதிரி பன்மொழி புலவர் அப்பாதுரையார் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். இப்படி பல்வேறு மொழியியல் அறிஞர்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் அறிவியல் பூர்வமாகவும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக தான் இருக்குது. ஆமாம், அவங்க சொன்னது வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எல்லாருமே
ஒத்துக்கிட்டாங்க. ஆக குமரி கண்டம் அப்படிங்கிறது பாண்டிய நாட்டினுடைய ஒரு பகுதி. அந்த பகுதி வந்து கடல் கோளால் இழக்கப்பட்டது. அதற்கு பிறகு வந்து பாண்டியர்கள் தங்களுடைய புதிய தலைநகரத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. இது வந்து எல்லாரும் அறிந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. இதுதான் குமரி கண்டம். இது அப்படியே இருக்கட்டும். குமரி கண்டத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெமூரியா கண்டம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி. இப்போ குமரி கண்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய குமரி அப்படிங்கிறது வந்து சுத்தமான தமிழ் பெயர். குமரிங்கிற சொல் வந்து கற்றாழையை குறிக்கக்கூடியதாக பல்வேறு தமிழறிஞர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கற்றாழை அதிகமாக விளையக்கூடிய பகுதியாக இருந்தது, அதனால் அந்த பகுதிக்கு வந்து குமரி கண்டம்னு பேர் இருந்ததுன்னும். இப்போ வந்து கன்னியாகுமரி பகுதிக்கு கூட அங்கே இருக்கக்கூடிய கற்றாழையால் தான் குமரிங்கிற பேர் வந்தது அப்படின்னும் பல்வேறு தமிழறிஞர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. குமரிங்கிறது சுத்தமான தமிழ் சொல். இப்போ லெமூரியாங்கிறது என்ன மொழி சொல், அதோட அர்த்தம் என்ன அவன் பார்க்குறப்போ, இப்போ சில பேர் வந்து லெமூரியாவுடைய அர்த்தம் தெரியாமல் அதை இலை முறிந்த அப்படிலாம் எழுதுகிறாங்க. இப்போ லெமூரியா கண்டம்ங்கிறத தமிழில் இலை முறிந்த கண்டம் அப்படிலாம் எழுதுகிறாங்க. அப்படிலாம் எழுதக்கூடாது. எழுதுனா அதனுடைய உண்மையான வேர் சொல் என்னங்கிறத நம்ம இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ லெமூரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தை வந்து லெமூர் அப்படிங்கிற ஒரு குரங்குலேருந்து வந்த வார்த்தை. உங்களால் நம்ப முடியுதா? இப்போ லெமூர் குரங்குக்கும் தமிழ்நாட்டில் இருந்து அழிந்ததாக சொல்லப்படக்கூடிய லெமூரியா கண்டத்துக்கும் என்ன தொடர்பு? ஒரு குரங்கோட பேரை எதுக்கு ஒரு கண்டத்துக்கு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது. இந்த லெமூர் குரங்குகளை பொறுத்த வரைக்கும் இதில் நூற்றுக்கணக்கான வகைகள் இருக்குது. அதில் ஒரு 11 வகைகளை மட்டும் சுத்தமான வகைகள், தூய்மையான வகைகள் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப தனித்தன்மை மிக்க வகைகளாக இருக்குது. இந்த தூய்மையான வகைகளில் பெரும்பகுதி வந்து மடகாஸ்கர் தீவில் தான் காணப்படுது. மடகாஸ்கருங்கிறது ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. இதில் லெமூர் இனத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்து போன ஒரு குரங்கு வகைக்கு வந்து லெமூர் ஃபுல்லவுஸ் அப்படின்னு பேர். இந்த லெமூர் ஃபுல்லவுஸினுடைய புதைப்படிமங்கள் வந்து 18ஆம் நூற்றாண்டிலேயே மடகாஸ்கர் தீவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க கண்டத்தில் கூட எங்கேயுமே அந்த புதைப்படிமம் கிடைக்கவே இல்லை. அதனால் லெமூர் ஃபுல்லவுஸினுடைய புதைப்படிமங்கள் வந்து மடகாஸ்கருக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு எங்கேயுமே லெமூர் ஃபுல்லவுஸ் வசிச்சதே இல்லை அப்படின்னு ஆய்வாளர்கள்லாம் முடிவு செஞ்சுருந்தப்ப தான் ஒரு அதிசயம் நடந்தது. 18ஆம் நூற்றாண்டில் பிஷப் ஸ்லாட்டர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் லெமூர் ஃபுல்லவுஸினுடைய புதைப்படிமங்கள் தமிழ்நாட்டோட நீலகிரியில் கிடச்சதை ரொம்ப ஒரு அதிசயத்தகுந்த ஒரு விஷயமாக கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சி அவர்தனுடைய மடகாஸ்கர் பாலூட்டிகள் அப்படிங்கிற கட்டுரையில் இந்த செய்தியை மிக முக்கியமாக பதிவும் செஞ்சிருந்தார். இப்போ இதன் மூலமாக ஒரு கேள்வியை ஸ்லாட்டர் நமக்கு முன் வச்சார். என்னென்னா, நல்லா பாருங்கள், மடகாஸ்கர்லேருந்து 100 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க ஆப்பிரிக்கா, அப்போ 100 கிலோமீட்டர் தூரத்தை கூட கடலில் நீந்தி அந்த லெமூர் ஃபுல்லவுஸால் கடக்க முடியலை. அதே சமயம் மடகாஸ்கரில் இருந்து நீலகிரி 5000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்படி இருந்தும் கூட லெமூர் ஃபுல்லவுஸினுடைய படிமங்கள் வந்து நீலகிரியில் கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும், மடகாஸ்கருக்கும் இந்தியாவிற்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய தரைப்பகுதி, அதாவது 5000 கிலோமீட்டர் நீள தரைப்பகுதி இருந்திருக்கணும். அப்போது அந்த தரைப்பகுதி மூலமாக தான் நடந்து இந்த லெமூர் ஃபுல்லவுஸ் வந்து பயணம் செஞ்சுருக்கணும். பின்வந்த காலங்களில் கடல் மூழ்கி அந்த பகுதி வந்து அழிஞ்சு போயிருக்கணும் அப்படிங்கிற கருத்தை பிஷப் ஸ்லாட்லர் முன் வச்சார். அப்போது இந்த லெமூர் குரங்கு மடகாஸ்கர்லேருந்து நீலகிரிக்கு வந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதிக்கு அவர் வச்ச பேர் தான் லெமூரியா அப்படிங்கிற பேர். 1864ஆம் ஆண்டில் பிஷப் ஸ்லாட்டர் இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே எர்னஸ்ட் ஹெக்கல் அப்படிங்கிற இன்னொரு ஜெர்மானிய அறிவியலாளர் வந்து இந்தியாவுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய பரப்பு வந்து கடலில் மூழ்கியிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அவருடைய கருத்துக்கு இந்த கருத்து வந்து ரொம்ப வலு சேர்க்கக்கூடியதாக இருந்தது. அதனால் 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலேயே ஐரோப்பிய நாடுகள் வந்து கடலில் மூழ்கி போன இந்திய பகுதின்னு ஒரு பகுதியை பற்றி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இது இப்படி நடந்துக்கிட்டு இருந்தப்போ 19ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் தமிழ் பேசக்கூடியவர்களும் கடலில் ஒரு பெரிய பகுதி மூழ்கிட்டு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பரவலாக பேச ஆரம்பித்தாங்க. 1904ஆம் ஆண்டில் கனகசபை அப்படிங்கிற தமிழறிஞர் கடல் கொண்ட குமரியை பற்றி முதன் முதலாக எழுதினார். 1906ஆம் ஆண்டில் இலங்கையில் வெளிவந்த சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற இதழில் அந்த இதழுடைய ஆசிரியராக அந்த நல்ல சிவம் பிள்ளைங்கிறவர் கனகசபை கூறிய கடல் கொண்ட குமரி பகுதி தான் ஸ்லாட்டர் காட்டும் லெமூரியா அப்படின்னு முதன் முதல்ல எழுத ஆரம்பித்தார். அதே சமயம் சென்னை அடையாறில் தியாசபிக்கல் சொசைட்டி, அதாவது பிரம்மஞான சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்போயும் இருக்குது, அப்போயும் அந்த அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பில் இருந்த மேடம் ஃப்ளவர்ஸ்கி அப்படிங்கிறவங்க, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பல மகான்கள் மனித குலத்தை வழிநடத்தும் பொருட்டு எனக்கு பல தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மனிதர்கள் வாழும் இடம்தான் லெமூரியா அப்படின்னு சொன்னாங்க.
இப்படி ஃபிஷப் ஸ்லாட்டர், எர்னஸ்ட் ஹெக்கல், மேடம் ஃப்ளவாட்ஸ்கி அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து ஆங்கில உலகம் நன்கு தெரிந்த நபர்களே வந்து இந்த லெமூரியா குமரிக்கண்டம்ங்கிற கருத்தை எல்லாம் பற்றி பேசினோன்னே தமிழக மக்களும் ஓ நம்ம வந்து குமரிக்கண்டம்னு ஒரு பகுதி இழந்துட்டோம்ல அதுதான் லெமூரியா போல் அப்படின்னு நம்பிட்டாங்க. தமிழில் வந்த மிக பெரும்பாலான நூல்கள் வந்து குமரிக்கண்டத்தை பற்றி சொல்கிறப்போ இதை வந்து ஆங்கிலத்தில் லெமூரியா கண்டம்னு சொல்கிறாங்க, இது லெமூரியா கண்டம் தான் அப்படிங்கிற தோரணையில் தான் எழுதப்பட்டது. இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, இப்போ குமரி கண்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த வரலாற்று பதிவுலேருந்து எடுக்கப்பட்டது, தமிழ் இலக்கியத்திலேருந்து எடுக்கப்பட்டது, மொழியியல் ஆய்வுலேருந்து நமக்கு கிடைச்சது. அதே சமயம் லெமூரியா அப்படிங்கிறது வந்து ஒரு விலங்கியல் ஆய்வுலேருந்து நமக்கு கிடைக்குது. லெமூருங்கிற ஒரு குரங்கை பற்றின ஒரு விலங்கியல் ஆய்வுலேருந்து லெமூரியா கண்டம்ங்கிற கருதுகோள் கிடைக்குது. இப்போது குமரி கண்டம்ங்கிற ஒரு விஷயத்தை புவியியல் ஏற்றுக்கிட்டா அப்படின்னு பார்த்தா, ஆமாம் புவியியல் ஏற்றுக்கிட்டு, ஏன்னா தமிழ்நாட்டுக்கு கீழே ஒரு பெரிய பகுதி கடலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது. ஆனால் லெமூரியா கண்டம்ங்கிற ஒரு கருத்தை புவியியல் ஏற்றுக்கிட்டான்னு பார்த்தா ஏற்றுக்கல. ஏன்னா அவ்வளோ பெரிய பகுதி, 5000 கிலோமீட்டர் நீளம் உள்ள எந்த ஒரு பகுதியும் இதுவரைக்கும் உலகத்தோட வரலாறுல கடலில் முழுகவே இல்லை அப்படின்னு புவியியல் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி முழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னும் புவியியல் சொல்லுது. ஒரு பக்கம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இப்போ லெமூருங்கிற ஒரு குரங்கு இருக்குது, மடகாஸ்கரில் கிடைக்கிற அதே படிமம் வந்து தமிழ்நாட்டிலையும் கிடைக்குதுங்கிறதுனால மடகாஸ்கருக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் நம்ம வந்து ஒரு நிலம் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, சில புதைப்படிமங்கள் ஆப்பிரிக்க கடற்கரையிலையும் அமெரிக்க கடற்கரையிலையும் ஒரே மாதிரி கிடைக்கிது. அப்போது ஆப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நிலம் இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கும் நம்மளால் பதில் சொல்லவே முடியலை. ஆக அப்போ உண்மையில் என்ன தான் நடந்தது, லெமூரியா கண்டம்னு ஒன்று இருந்துச்சா இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப தான் நமக்கு தேவையான பதிலை இன்னொரு அறிவியலாளர் நமக்கு சொல்கிறாரு. கிபி 1915 ஜெர்மானிய விஞ்ஞானியான ஆல்ஃப்ரட் வெக்கர்னர் அப்படிங்கிறவர் புவியியலுக்கான ஒரு புதிய கொள்கையை வெளியிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, உலகம் முழுக்க உள்ள நிலப்பரப்புகள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரே இணைந்த அமைப்பாக தான் இருந்தன. அந்த இணைந்த அமைப்புக்கு பாஞ்சியா அப்படின்னு பேர். அந்த பாஞ்சியாவானது டைனோசர்கள் வாழ்ந்த ஜுராசிக் காலத்தில், அதாவது 14.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாக உடஞ்சது. அப்படி உடஞ்சது லாரேசியா கோண்டுவானா அப்படின்னு ரெண்டு நிலமாக மாறிச்சு. பின்னாடி கிறிஸ்தேசியன் யுகத்தில், அதாவது 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி, இந்த ரெண்டு நிலப்பரப்புகளும் இன்னும் உடஞ்சி 14 புவித்தட்டுகளாக மாறிச்சு அப்படின்னு ஆல்ஃப்ரட் வெக்கர்னர் சொல்கிறாரு. வெக்கர்னரோட இந்த கொள்கைக்கு என்ன சான்று இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்க உலக வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னாலே வெக்கர்னர் சொன்னது சரின்னு நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இப்போ இருக்க ஆப்பிரிக்கா, இந்தியா, மடகாஸ்கர், இலங்கை, தென்னமெரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா நாடுகளுடைய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏற்கனவே ஒரு கிழிச்சு போட்ட மேப் மாதிரி இருக்கும். அதாவது அப்படியே ஒன்றா சேர்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று அப்படியே துல்லியமாக பொருந்திரும். என்ன காரணம்னா, இது எல்லாமே ஒரு காலத்தில் கோண்டுவானாங்கிற ஒரே நிலமாக இருந்தது தான். பின்னாடி காலப்போக்கில் அது வந்து மாறி இருக்கு. 6.4 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா ஆப்பிரிக்காவோட இணைஞ்சு தான் இருந்தது. அப்போது இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவில் மடகாஸ்கர் இருந்தது. அப்போவே ஆப்பிரிக்கா இந்தியா கிட்டேருந்து பிரிஞ்சு நகர்ந்து தனி கண்டமாக மாறிடுச்சு. பின்னாடி 3 அல்லது 4 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மடகாஸ்கர் இந்தியா கிட்டேருந்து உடஞ்சி பிரிஞ்சுக்கிச்சு. ஆப்பிரிக்கா பயணித்த அதே திசையில் அதுவும் பயணிச்சிச்சு. அதே நேரம் இந்தியா என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மடகாஸ்கர் பயணிக்கிற திசைக்கு எதிர் திசையில் பயணித்து ஆசிய கண்டத்து மேலே வேகமாக மோதிச்சு. அப்படி இந்தியா ஆசிய கண்டத்து மேலே வேகமாக மோதினதுனால அங்கே ஒரு பெரிய மேடு உருவாச்சு. இப்போ ரெண்டு பகுதி வேகமாக மோதுறதுனால ஒரு பகுதி மேலே தூக்கிக்கிச்சு. அப்படி மேலே தூக்கி உருவான பகுதி தான் இமயமலை தொடராக இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. உலகம் முழுக்க முன்னாடி ஒரு காலத்தில் ஒரே நிலமாக தான் இருந்தது. பின்னாடி தான் அந்த நிலம்லாம் உடஞ்சி செதறி வெவ்வேறு பகுதியாக மாறிச்சுங்கிற கொள்கையை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா, அப்போ தான் பல்வேறு நாடுகளுக்கு இடையே இருக்கிற புதைப்படிமங்கள் இடையேயான ஒற்றுமையை நம்மளால் விளக்க முடியுது. இந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கலை அப்படின்னா, இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் நடுவில் தரம் இருந்தது, அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் நடுவில் தரம் இருந்தது அப்படின்ட்டு நம்ம புவியினுடைய பழைய மேப்பையே தலைகளாக மாற்றிடுற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்குமே தர தான் இருந்தது, மொத்தமே கொஞ்சோண்டு தான் தண்ணி இருந்ததுன்றதுல வந்து நிற்கும். அது அறிவியலுக்கு ரொம்பவே பொருந்தாததாக தான் இருக்கும். இப்போ குமரி கண்டம் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம வந்து ஒரு நிலப்பகுதியை தொலைச்சிட்டோன்னு வச்சுருந்தோம். லெமூரியா கண்டம்னா, ஓ அது இவ்வளோ பெரிய நிலப்பகுதின்னு இன்னொருத்தவங்க சொல்கிறப்போ, ஆமாம் நம்ம தொலைச்சது தான் பெரிய நிலப்பகுதி அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் முதல் தப்பு. இன்னும் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அடியார்க்கு நல்லார் நம்ம 49 நாடுகளை தொலைச்சிட்டோன்னு சொல்கிறாரு,
அப்போ நமக்கு பெரிய பகுதியாக தானே அது இருந்திருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பழைய காலத்தில் நாடு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றும் சின்ன சின்ன இந்தியா அளவுக்கு இருந்தது, ஒன்று ஒன்றும் பெரிய பெரிய நாடாக இருந்ததுன்னு யோசிக்கக்கூடாது. நாடுங்கிறது வந்து இப்போ பாப்பா நாடு, கீரி நாடு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன பகுதியை கூட நாடுன்னு அழைக்கக்கூடிய வழக்கம் தான் பழைய தமிழகத்தில் இருந்தது. உதாரணமாக பழைய தொண்டை மண்டலத்தில் பார்த்திங்கன்னா 80 நாடுகள் இருந்தது, பழைய கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா 72 நாடுகள் இருந்தது. ஆக நம்ம கடலில் இழந்த பாண்டிய நாடு அப்படிங்கிறது வந்து பாண்டிய நாடு மட்டும்தான், அது மட்டும், அதாவது பாண்டிய நாடு மட்டும் சேர சோழ நாட்டை விட பல மடங்கு பெருசாக இருந்தது, ஒரு பெரிய கண்டம் அளவுக்கு இந்தியாவை விட பெருசாக இருந்தது அப்படின்றதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. நம்ம ஒரு பகுதியை இழந்தது உண்மைதான், ஆனால் அந்த பகுதி அளவில் அவ்வளவு பெரிது இல்லை அப்படிங்கிறது தான் அறிவியல் பூர்வமான உண்மையாக இருக்குது. இப்போ லெமூரியா கண்டம்ங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படின்றத மக்களுக்கு சொல்கிறப்போ எனக்கே ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா வந்து இப்போ தமிழர்கள் வந்து ஒரு பெரிய பரப்பை இழந்துட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அது அவ்வளோ பெரிய பரப்பை நீங்கள் இழக்கலைன்னு சொல்கிறப்போ அவங்க வந்து ஐயோ நம்முடைய பெருமை குறையுதோ அப்படின்னு நினைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கே ஒரு தயக்கம் இருந்தது. ஆனால் எது உண்மையோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், எது உண்மையோ அதை மீட்க தான் நம்ம போராடணும். இப்போ வந்து லெமூரியா கண்டம்ங்கிற ஒரு மிகப்பெரிய பரப்பு இருந்ததுன்னு அறிவியலுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தை நம்ம நம்பிட்டு அது தொடர்பான சிந்தனைகளோடு இருந்தோம் அப்படின்னா தமிழகத்தினுடைய உண்மையான வரலாற்று பெருமைகளை நம்ம மீட்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தமிழ் சமுதாயம் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை கொண்டு வந்தோம். ஏன்னா லெமுரியா கண்டம்ங்கிறது வந்து நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம் வந்து தமிழகத்தில் வேணால் தெரியாமல் இருக்கலாம், மேற்கத்திய நாடுகளில் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து 1915 ஆண்டிலேயே லெமுரியா கண்டம்ங்கிற ஒரு கருதுகோள் வந்து தவிடுபுடியாக்கப்பட்ட ஒரு கருதுகோளை தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து நிலநடுக்கம் ஏற்படுது, புவியியல் சம்பந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பூமி தட்டுகளுடைய 16 தட்டுகளை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த தட்டுக்கு இப்படி போச்சு, அந்த தட்டு அப்படி போச்சு அப்படின்ட்டு. இப்போ நவீன புவியியல்ங்கிறது லெமுரியா கண்டத்துக்கு ரொம்ப எதிரான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்போது நவீன அறிவியல் வந்து லெமுரியா கண்டம்ங்கிற ஒரு கருதுகோளை உடச்சிட்டு அதன் மேலே தான் கட்டப்பட்ட ஒரு கருதுகோளாகவே இருக்குது. அப்படி இருக்கப்போ தமிழ் சமுதாயம் வந்து உலக அரங்கில் ஏற்கப்படாத ஒரு விஷயத்தை தலையில் தூக்கி சுமக்கிறதன் மூலமாக நம்ம அறிவியலுக்கு புறமானவர்கள் அப்படின்னு அடுத்தவர்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பையும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் தான் நாங்கள் இந்த வீடியோ உருவாக்கியிருக்கிறோம். தமிழர்கள் உண்மையாகவே இழந்த எவ்வளவோ விஷயங்கள் மீட்கப்பட வேண்டியது இருக்குது, அதெல்லாம் மீட்கிறதில் நம்ம கவனம் செலுத்துவோம். சில பேர் நமக்கு திடீர்னு வந்துட்டு ஒரு பெருமையை சொல்லலாம், அது வந்து இல்லாமலும் இருக்கலாம். அது தவறான பெருமை அப்படிங்கிறப்போ அதன் பின்னாடி ஓடாமல் எதை உண்மையாக இழந்தோமோ அதை மீட்பதில் உறுதியாக இருப்போம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.